ஜெமினி கணேசன் நடித்த பெரும்பாலான படங்கள் அதிரடி சண்டை காட்சிகள் எதுவும் இல்லாமல் மெல்லிய காதல் காட்சிகள் மட்டுமே இருக்கும் என்பதால் இவருடைய படங்களை சிலர் சாம்பார் என்று அழைத்தனர். என் சொந்த வாழ்க்கையில் 1000 பெண்களையாவது நான் பார்த்திருப்பேன் என்று வெளிப்படையாகவே தன்னை பற்றி அறிவித்து கொண்டவர். தனது 79வது வயதில் தன்னிடம் செக்ரட்டரியாக வேலை பார்த்த ஜூலியானா என்ற பெண்ணை திருமணம் செய்ததை பார்த்து வியந்து போன பலரும் அவரிடம் கேட்டபோது 82 வயதாகும் நெல்சன் மண்டேலா திருமணம் செய்யும் போது அவரை விட 3 வயது இளையவரான நான் ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்று அசால்ட்டாக பதில் சொன்னவர். தன்னை பெண் பித்தன் என்றும் காதல் மன்னன் என்றும் அழைத்த போதும் யாருடனும் கோபப்படாதவர். டாக்டர் ஆவதையே தனது லட்சியமாக கொண்ட திரு ஜெமினி கணேசன் கல்லூரி படிப்பை சென்னை கிறித்தவ கல்லூரியில் படித்துவிட்டு மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான முயற்சியில் இருந்தார். இதனை அறிந்த அலைமேலுவின் தந்தை, உனக்கு டாக்டர் சீட் வாங்கி தருகிறேன், அதற்கு பதிலாக நீ என் மகள் அலைமேலுவை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வேண்டும் என்று கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட ஜெமினி கணேசன் பாப்சி என்று அழைக்கப்படும் அலைமேலுவை 1940 ஆண்டு ஜூன் 30 நாள் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்த ஒரே மாதத்தில் அலைமேலுவின் தந்தை இறந்து போகவே இவரின் டாக்டர் கனவும் மறைந்து போனது. அதன் பிறகு வேலையில்லாமல் இருந்த ஜெமினி கணேசன் தான் படித்த கல்லூரியில் இரசாயனத் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றி பின் சினிமாவில் மேல் இருந்த ஆர்வத்தால் அதிலிருந்து விலகினார். ஜெமினி கணேசன் அலைமேலு தம்பதிகளுக்கு கமலா, ரேவதி, நாராயணி, ஜெயா என்கிற 4 பெண் குழந்தைகள் உள்ளனர். நடிக்க வாய்ப்பு கேட்டு வரும் புதுமுக நடிகர்களை நேர்காணல் மூலம் அவர்களின் திறமையை சோதித்து அவற்றை ஜெமினி ஸ்டுடியோவுக்கு தெரிவிக்கும் பணியில் இருந்தார் ஜெமினி கணேசன். இப்படி வாய்ப்பு கேட்டு வந்தவர்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஒருவர் என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை. ஆந்திராவில் இருந்து நடிக்க வாய்ப்பு தேடி தன் 12வது வயதில் சென்னைக்கு வந்தார் சாவித்ரி. வாய்ப்பு தேடி சென்னையில் அலைந்த சாவித்ரிக்கு 12 வயது மட்டுமே ஆனதால் சில வருடங்கள் காத்திருக்குமாறு அனைவரும் தட்டி கழித்தனர். ஆனால் ஜெமினி கணேசன் மட்டும் இவரின் 12 வயது போட்டோவை ஜெமினி ஸ்டுடியோ ஆல்பத்தில் ஒட்டி வைத்து, அதில் ரொம்ப சூட்டுகையான பெண், வருங்காலத்தில் பெரிய நடிகையாக வரும் அறிகுறிகள் தென்படுகின்றன என்று எழுதி வைத்தார். ஜெமினி ஸ்டுடியோ தயாரித்த மிஸ் மாலினி என்ற திரைப்படத்தில் அறிமுக நடிகராக ஜெமினி கணேசனும் நாயகியாக தெலுங்கு நடிகையான புஷ்பவல்லி என்பவரும் நடித்தபோது இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்தது. புஷ்பவல்லி தன் காதலை சொல்ல அது யாருக்கும் தெரியாத இரகசிய திருமணமாகவே முடிந்தது. ரேகா, ராதா என்ற இரு பெண் பிள்ளைகளை பெற்றவுடன் இருவரும் பிரிந்தனர். கணேசன் என்ற பெயரில் வேறொரு நடிகர் இருந்ததாலும் ஜெமினி ஸ்டுடியோவில் நீண்ட காலம் பணியாற்றியதால் அங்கு இவருக்கு ஏற்பட்ட அடையாளத்தாலும் கணேசன் என்ற இவரின் பெயரை ஜெமினி கணேசன் என மாற்றிக்கொண்டார். மிஸ்ஸியம்மா என்ற படத்தில் ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் ஒன்றாக நடித்தபோது இருவருக்குள்ளும் காதல் பற்றி கொண்டது. 1955 ஆண்டு இருவரும் மோதிரம் மாற்றி இரகசியமாக திருமணம் செய்து கொண்டனர். நீண்ட காலம் இரகசியமாக இருந்த இவர்களது திருமணம் லக்ஸ் சோப் விளம்பரம் ஒன்றில் நடிக்க சாவித்ரி தன் கையெழுத்தை சாவித்ரி கணேஷ் என்று போட்ட பிறகே இவர்களின் குட்டு வெளியானது. இந்த தம்பதிகளுக்கு விஜய சாமுண்டீஸ்வரி, சதீஷ்குமார் என்கிற 2 குழந்தைகள் பிறந்தது. தமிழ் சினிமாவில் ஈடு இணையற்ற ஜோடிகளாக திகழ்ந்த ஜெமினி கணேசன் சாவித்ரி ஜோடிகள் பிரிவதற்கு சாவித்ரியின் பிடிவாதமே காரணமாக அமைந்தது. மூக மனசுலு என்னும் தெலுங்கு திரைப்படத்தை பிராப்தம் என்ற பெயரில் தமிழில் ரீமேக் செய்து தயாரிக்க சாவித்ரி ஆசைப்பட்டார். இதை அறிந்த ஜெமினி கணேசன் தமிழில் இந்த படத்தை தயாரிக்க வேண்டாம் என்றும் அது ஒரு விசை பரீட்சை என்றும் கூறினார். ஜெமினியின் பேச்சை கேட்காத சாவித்ரி துணிந்து அந்த படத்தை தயாரித்தார். கடைசியில் ஜெமினி கூறியது போலவே பிராப்தம் படத்தின் மூலம் தனது பெரும்பாலான சொத்துக்களை இழந்தார் சாவித்ரி. அத்துடன் இந்த ஜோடிகளும் பிரிந்தனர். ஜெமினி கணேசன் நடிப்பதில் மட்டுமில்லாமல் கிரிக்கெட், ஹாக்கி போன்ற விளையாட்டுகளிலும் கார் ஓட்டுவதிலும் வல்லவர். தனது காரை தானே ஓட்டும் பழக்கம் கொண்டவர். தனது அற்புதமான நடிப்பிற்காக பத்மஸ்ரீ, கலை மாமணி போன்ற பல விருதுகளை வென்றதோடு இவரை பாராட்டி 5 ரூபாய் தபால் தலையினை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் சென்னையில் நடைபெற்ற விழாவில் வெளியிட்டுள்ளார். 1920 ஆண்டு நவம்பர் 17 நாள் புதுக்கோட்டையில் ராமசாமி ஐயர் கங்கம்மா தம்பதிகளுக்கு மகனாக பிறந்து 2005 ஆண்டு மார்ச் 22 நாள் அதிகாலை 2 மணியளவில் காலமானார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.